யாரு பாத்துக்க, இவர நான் சொன்ன பாத்தி. வணக்கம். பழைய ஸ்கூட்டர் வேணும்னு டவுன் குடி கிட்டாரு, அங்க போனா ஏமாத்தி வாங்கின்னு நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவர் தான் ஓனரு. வணக்கம்ங்க. ஊரு திண்டி வேணாம். திண்டி வேணாமா? ஆமாங்க. ரொம்ப நல்ல ஊர் ஆச்ச, தில்லுமுல்ல எல்லாம் இக்காதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஸ்கூட்டர்ல உங்களுக்கு எந்த ஸ்கூட்டர் வேணுமோ செலக்ஷன் பண்ணிக்கங்க. எல்லா வண்டியும் பாத்துட்டங்க, எனக்கு இந்த வண்டி தாங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்ப எடுத்துக்க. என்ன விலையாவுங்க? இப்பதான் டயரை மாத்தி பேட்ச் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி. யாரோ புண்ணிய வாங்கி கொண்டு வந்து விட்டுருக்கான். மெக்கானிக் கொண்டு வந்து விட்டுருக்கான்ப்பா. அதானே. நீ என்ன பண்ற, ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிடு. என்னது, வண்டி எடுத்துட்டு ஓடணுங்களா? வியாபாரம் படியணும்ல. 6000 ரொம்ப ஜாஸ்திங்க. சரிங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இங்க இருந்து நகர்த்து திண்டி வேணாம். அட, ஏங்க எப்படி அவசரப்படுறீங்க? எங்களுக்கு எல்லாம் பட்டு பட்டு வேவாத்த மூச்சு தாங்க பழக்கம். எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கித்தான் பழக்கம். நான் 4000 தான் வச்சிருக்கேன். ஏப்பா திண்டி விட தர பாவம், உன் பேர சொல்லி ஓடட்டுமே. ரைட்டு பண்ணி படுத்தவு. சரிங்க, இந்த ஆர்சி புக்கு மத்த விவகாரம் எல்லாம் எல்லா டூல் பாக்ஸ் உள்ளாரு இக்குது. நீ உன் பேர்ல மாத்திக்க. சரி. ஆ, சாவி ரெடியா வச்சிருக்கேன். கொடுங்க, புடுங்க. திண்டி வந்துக்கு இதுலயா போறீங்க? பாத்து போங்க. ரோட்ல முதல்ல பசுமாடு குறுக்கால வர, பின்னாடி லாரி கார விட்டு ஆட்டிட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ ராசிக்காரு, நல்ல இடக்கு. ரொம்ப நாளா ஆசை இந்த ஸ்டேரிங்க புடிச்சு ஓட்டணும்னு. யோ, யார் யாரு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்றது? வண்டியை தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? யோ, நான் தள்ளிக்கிட்டு போவேன் இல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம் யா. இந்த வண்டி இப்ப என்னது, 4000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினியா? நாங்களா இந்த வண்டிக்கு சொந்தக்கார? என்னது டெலூசே, யார்ட்டியோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு என் வண்டி தள்ளிட்டு போலான்னு பாக்குறேன். என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எனக்கு மானம் தாங்க பெருசு, பணம் போனா போகுது, ஸ்டேஷனுக்கு எல்லாம் வரமாட்டேங்க. இனிமேலாவது பட்டத்துக்காரன் பணத்தை கொடுத்து ஏமாறாம ஒழுங்கா கிராமத்துல இரு. இந்த கடையை வைக்கணும்னு எங்க தலைவருக்கு அவசியம் கிடையாது. ஏப்பா, ஆந்திரா பெட்ரோல் குண்டால போய் அவனாச்சும் பொண்ணு பாப்பானா? பாத்துக்கு வந்தாங்க ரைட்னு சொல்லிட்டேன். கட்சியில மாமனார் சொல்றாருப்பா, பெட்ரோல் குண்டால வந்து பெட்ரோல் பங்க் வச்சுக்கணும், அத இந்த பங்க் கடை வித்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது நல்ல செந்தல் தண்ணியும் கூட்டம் நிறைச்சும் வரும். இல்ல நிறைச்ச என்ன, நுரைச்சே வரும். பக்கத்துல சாராய கடை, பீடி அப்பா, சீரட் கேப்பா, சோடா கேப்பா, ஊர்கா அப்பா, பொண்ணு கூட கேப்பா. பொண்ணு நாங்க விக்கிறது இல்ல. நீ கடைக்கு எத்தனை பணம் வேணும் ஏப்பா? நீ எவ்வளவு வாங்கின? வாங்கினவனுக்கு தெரியும், 8000 ரூபாய்க்கு வாங்கினப்பா. 5000 ரூபாய் கொடுத்துறேன். அகத்து சரக்குன்னு இல்லல்லோ, நான் 3000 ரூபாய் தரேன். பாவப்பா சேட்ட, 3000 ரூபாய் ஆயிட்டு கொடுத்துருப்பா. ரைட்டு. இந்த கடைசி சாவிதான் கடையோட சாவி. எந்தனா இத்தனை சாவி? கடை சாவி மாத்திரம் தந்தா மாதிரி காக்காவளி போந்தா உதவும். இல்ல நாம இங்க போட்டதா ஊர்ல போட்டதா? இவட வந்துட்டதானு போங்க முதலாளி. அப்படின்னு சேட்டன் வியாபாரம் வளர நன்னாயிட்டு கோழிக்கோட்டுல ஒரு பக்ரா வாங்கணும். வாங்கியக்கா வர்ற வரி வரட்ட. இந்த ஈஸ்வரா கச்சோட நன்னாயிட்டு நடக்கணும். ஜாய்பாட்ல ஒரு நம்பரை விட்டுட்டேன். நான் 5 நம்பர் போட சொன்னே போட்டியா? அது சரியா, அந்த 5 நம்பர் நீ போட்டியா? நான் ரேஸ் கோர்ஸ் நுழைஞ்ச உடனே ஒரு பொண்ணு ஏத்தாப்புல வந்தா 5 வராது 7 தான் வரும்னா 7 போட்டேன் அவுட். அய்யோ, என் கடை அவுட்? என்னாச்சு? நான் மார்க்கெட்ல போய் சரக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள எவனோ பூட்ட உடைச்சு கடை திறந்துட்டான். நான் இருக்கும்போதா? டேய் யாரா நீ? ஏண்டா என் கடை பூட்ட உடைச்சு திறந்த? சரே, தப்பாயிட்டு பரையண்டா. திறந்த கடையை நான் விலை கொடுத்து வாங்கியதாக்கும். என்னது, கடையை நீ வாங்கினியா? அதே ரொக்கம் ஆயிட்டு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கியதாக்கும். டேய், கடைக்கு சொந்தக்காரர் நீ ரூபா கொடுத்து வாங்கினு பித்தலாட்டம் பண்றியா? இல்ல, ஆந்திர பெட்ரகுண்ட மாப்பிள்ள இல்ல ஆயாளி இக்கடை எனக்கு விட்டது. என்னது, பெட்ரகுண்ட மாப்பிள்ளையா? அதே இவங்கிட்ட என்ன பேச்சு? இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மையை சொல்ல? இந்த பகவானே பகவதியே, நான் 3000 ரூபாயும் கொடுத்துட்டு முட்டிக்கு முட்டி அடி வாங்கணும். எந்த ஒரு சோதனை சாரே? என்ன என்ன உட்கார வச்சு உடம்பு பெயிண்ட் அடிக்க போறாங்கறியா? முதல்ல உன் உடம்புல பெயிண்ட் ஒட்டுதாங்கறதே சந்தேகம். இப்படி ஒரு கருப்பியா வந்து பிறந்த தொலைப்பியா? நான் கருப்பி தான், ஆனாலும் கலையா இருக்கேன். கலை ஒரே ரகலதான் போ. எதுக்காக உன்னை சொந்த ஊர் விட்டு இந்த ஊருக்கு ராவோட ராவா ரயில் வண்டி ஏத்தி கூட்டிட்டு வந்தேன்? அந்த ஊர்ல இருக்கிற பயல் எல்லாம் உன்னை கருவண்டு கருவண்டு சொல்லி எவனுமே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த ஊர்லயாவது உனக்கு சிகப்பு பெயிண்ட் அடிச்சு உன்னை சிகப்பியாக்கி எவன் தலையிலயாவது கட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். சோப்பு பெயிண்ட் வேணா, ஒரு மண்ணும் வேண்டாம். பெயிண்ட் எல்லாம் அடிச்சா கையை தூக்க முடியாதுன்னா புடிச்சு இழுக்கும். உன் கையே உன்னை புடிச்சு எடுத்தாத்தான், வேற எவனுமே உன் கையை புடிச்சு எடுக்க மாட்டான். அவ்வளவு கலர் நீ, பெயிண்ட் அடிச்சு உன் கலரை மாத்தினாத்தான் இந்த ஊர்லயாவது நீ விலை போவத்தாயே. சரி அடிச்சு தொலை. அம்மா, பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், 7-8 கோட்டு அடிச்சு பாக்குறேன், அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன்.
உங்கள் வருங்காலம் புட்டு புட்டு வைக்கப்படும். ஐயா ஜோசியர்ல என்ன பார்த்தா ஜோசியரா தெரியலையா? கையில சுத்தி வச்சிருக்கீங்களா? தச்ச வேலைக்கு போற மாதிரி தெரிஞ்சது. இல்லப்பா, பின்னால மாட்ட கீழே தள்ளி நாடம் கட்டிட்டு இருந்தேன். ஓ, நான் தான் ஜோசியர், உனக்கு என்ன வேணும்? அது இல்லங்க, பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க பிரசவத்துக்கு. பிறக்க போற குழந்தை ஒண்ணுதானு சந்தேகப்படுறியா? அது இல்லைங்க, மாமனார் வீட்டுல ஆம்பளை குழந்தை கேக்குறாங்க, எங்க வீட்டுல பொம்பளை குழந்தை கேக்குறாங்க. எனக்கு ரெண்டு கிட்ட வேணுங்கறியா? எனக்கு ஆம்பளை குழந்தை தாங்க வேணும், ஆண் குழந்தை தானே வேணும். கையை நீட்டு இதாங்க. உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும் போ. ரொம்ப சந்தோஷங்க. பீஸ் அவ்வளோங்க, சுத்திக்கு 15, எனக்கு 5. இந்த பார், நான் இந்த ஊருக்கு புதுசு, நீ வெளியில போய் ஜனங்க கிட்ட என் புகழை பரப்பு. எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்துட்டுங்க, உங்க புகழ தெருப்புற டமு கடிச்சிடுறேங்க. டமுக்கு அடிக்க போறியா? பணத்துக்கு முன்னால் அடிச்சிட்டு இருந்த பையன் போட்டுருக்கு. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சிகப்போ சிகப்பு, அப்படி ஒரு சிகப்பு என் கண்ணே பட்டரும் போட்டுருக்கு. என்ன என் மேல பெயிண்ட் வாசனை அடிக்கல? எப்படி அடிக்க? பெயிண்ட்ல ஜவ்வாது கலந்தாலும் ஒரு கோட் அடிச்சிருக்கேன். இது பார், இனிமே நீ எங்க போறதுனாலும் இந்த பெயிண்டோட தான் போகணும். எவன் பார்த்தாலும் இப்படி ஒரு சிவப்பியான்னு அசந்து போய் நாக்கு மேல விரல வைக்கணும். ஆனா ஒண்ணு, நிழல்லையே போ, வெயில்ல மட்டும் போயிடாத. வேறும் பட்டு பெயிண்ட் உருகிடுச்சு, உன் குட்டே வெளியாயிடும். ஐயா, ஓ ஜெகதாம்பா, அமைதி அமைதி, ஒவ்வொருத்தரா வாங்க. ஆடேங்க அப்பா, கலர்ல என் தங்கச்சி மிஞ்சிட்டியப்பா. பிறந்தோடனே உங்க அம்மா தாரில் குளிப்பாட்டிட்டாங்களா? என்ன வேணும்? நான் இப்ப என்ன பிசினஸ் பண்ணா நல்லா ஓடும்? ஓடும். பழைய சினிமா படமா வாங்கி ஓட்டு, ஓடும். செக்ஸ் படமா ஃபைட்டிங் படமா? ரெண்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி பாச புரியாம ஓட்டு, அதான் நம்ம ஊர்ல நல்லா ஓடுது. நல்ல அறிவாளியா? இன்னொரு கசூல், நல்ல அறிவாளியா? நீ தான் சொல்ற. எப்படி பீஸ்? சுத்திக்கு 15, எனக்கு 5. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி தான். வேற வச்சிருந்தா கொடுத்துட்டு போயிரு. படம் ஓடட்டு, அப்புறம் தாரேன். இப்படி ஒரு இழுவ ஆகவே ஆகாது. என் தங்கச்சி வாய வைக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய துட்டு வேணும். கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லு. பாத்து சொல்ல, மூக்க பார்த்தா சொல்ல முடியும்? கைய நீட்டியா? ஜெகதாம்பா ஜெகதீஸ்வரி, ஜெகதாம்பா ஜெகதீஸ்வரிக்கு என்ன வேணும்? அதன் தாளோட அக்காளாவா தங்கச்சியாவா இருக்கு பின்னாடி ரைட் விட்டு. அவங்க என் சித்தி, ஒழுங்கா ஜோசியத்தை கேளு. இன்னும் ஒரு வாரத்துல நீ பெரிய பணக்காரனாக போறேன். தரையில் நடக்க மாட்டேன், கார்ல தான் பறப்பேன். ஏண்டா விசிறி பாயா? இந்த ஒரு பிளாட் போறா, இவர் எப்படியா கார்ல போக முடியும்? சும்மா சொரி பாயா, ஜோசி சொல்லுதுரா. என்ன, அதுவும் ஒரு பெண் மூலமா சொத்து வந்து சேருது. நான் ஒரு டைப்பான ஆளு, இது பலிக்கலன்னு வச்சுக்க, உன் சுத்தி எடுத்து ஓ மண்டையிலயே அச்சிருவேன். நானும் ஒரு டைப்பான ஆளு, இது பலிச்சிருச்சுன்னா ஆளுக்கு பாதி சம்மதமா? அண்ணே, அடி தங்கச்சி, தங்கச்சி. நம்ம தங்கச்சியா? ஏன் தங்கச்சிடா, சிகப்பா இருக்கு. அதுக்கு நான் பட்ட சிரமம் எனக்கு தானே தெரியும். அண்ணே, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா தங்கச்சி. கொட்டுரு, எனக்கு சிகப்புனா ரொம்ப பிடிக்கும். இதாவது நான் வச்சுக்கிறேனே. வச்சுக்க. வச்சுக்கிட்டேன். வரமா? ஆமா. பரவாயில்ல, பண்ணி பின்னால பம்புரா, பெயிண்ட் வேலை செஞ்சது. என்னங்க இது? அண்ணன் வீட்டுல இல்லாத போது என்கிட்ட வந்து பேசுறீங்க? உங்க அண்ணன் இருக்கும்போது உங்ககிட்ட பேச முடியுமா? நீ கொள்ள சிகப்பா இருக்க, நீங்க கருப்பா இருக்கீங்களே. கருப்பு தான் ஆம்பளைக்கு அழகு. என் ஆசை என்ன தெரியுமா? சிகப்பா ஒருத்தைய கட்டிக்கிறனும், சிகப்பா ஒரு குழந்தைய பெத்துக்கிறனும். நீ எவ்வளவு சிகப்பா இருக்க, அழகான சிகப்பு கைக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்னது பெயிண்ட் வாசனை வருது? அது அது பெயிண்ட், பெயிண்ட் ஜவாதி கலந்து. நான் தான் அடிச்ச பெயிண்ட். என்ன, நீங்க அடிச்சீங்களா? ஜன்னல் கம்பி எல்லாம் துருப்பிடிச்சு போயிருந்தது, அதனால பெயிண்ட் அடிச்சேன். அப்படியா? அப்படித்தான். நீ என்ன என் தங்கச்சி கைய புடிச்சு கிறுகிறுப்பு காட்டுற? தப்பா எடுத்துக்கறீங்க, நான் குழந்தை மாதிரி. எங்க, நீ குழந்தை மாதிரியா? மூஞ்சிய பார்த்தா முத்துல தேங்காய் மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா உன் சைஸ்ல ஒரு பையன் இருப்பா. நீ குழந்தை மாதிரியாடா? ஏய், என் தங்கச்சியை நீ தீண்டிட்ட, சார பாம்பு விட நீ கொடியவன். அதுக்காக என் கையெடுக்க போறீங்களா? இல்ல, என் தங்கச்சியை உனக்கு கட்ட போறேன். உங்க தங்கச்சியை என்ன கட்ட போறீங்களா?
நீங்க இவ்வளவு சீக்கிரம் எனக்கு மச்சினாவீன்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரமா நீ என்கிட்ட மாட்டு வேணும் நானே எதிர்பார்க்கல. போக போக பாடுறா, உஷ்ண ஏற ஏற பாடுறா, என் தங்கச்சி அப்படியே மெருகேறுவாடா. நீ குடுத்து வச்சவன்டா. என்ன கார் கத்துது, ஏதோ பெரிய பாட்டி மாட்டிக்கிச்சு. வாங்கங்கோ. இங்க சுத்தி ஜோசியர் யாருங்க? நான் தாங்கங்கோ. நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்குதா? ஐயா உங்களை கையோட கூட்டி சொல்றாரு. கையோடவே வர்றங்கோ. ஏய், உன்ன மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய கார் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. உங்க தங்கச்சியை கட்டி கொடுங்க, பிளேனே வந்து நிக்க. பிளேன் எல்லாம் இந்த சந்துக்குள்ள வந்து நிக்காதரா. சரி சரி, நான் இங்க இருக்கேன், உங்க தொழில போய் பாருங்க. அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் தனியா உடவே மாட்டேன். வா வள்ளி, ஒட்டிக்கு வாடா வாடா. தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவம் நீக்கும் ரட்சகண்டா, அண்டமுடன் நாதி நடுநடுங்கும் பயங்கரண்டா, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன நிர்மூலண்டா, யமண்டா. ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள். யமதர்மராஜா ஓடிவிடுங்கள், மகாபிரபு ஓடிவிடுங்கள், அடி பின்னு விடுவார்கள். சித்திரகுப்தா, என்ன தூக்கத்திலே புலம்புகிறாய்? நீ யமலோகத்திலே வேலை பார்க்கிறாயா அல்லது பூலோகத்திலே உள்ள அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறாயா? அங்கேதான் தூங்குகிறவர்கள் எல்லாம் சம்பளம் வாங்குகிறார்கள். இது யமலோகம், இங்கே தூங்கினால் தொலைத்து விடுவார்கள். ஜாக்கிரதை, மன்னித்து விடுங்கள் பிரபு. தோம் தாத்தா, இரவு நேரத்தில் ரம்பா, ஊர்வசி, மேனகா இவர்கள் நடனம் பார்த்தேன், அதில் அயர்ந்து தூங்கிவிட்டேன். ஓ, உன் புலம்பலுக்கு காரணம் அந்த புண்ணியவதிகளா? இல்லை பிரபு, ஒரு கெட்ட கனவு கண்டேன். அவர்கள் உன்னை அழைத்தார்களா? இல்லை பிரபு. நீ அவர்களை அழைத்தாயா? இல்லை பிரபு, பூலோகத்தில் மானிடர்கள் நம்மை அடித்து துரத்தது போல் கனவு கண்டேன். சித்ரகுப்தா, என்ன சொல்கிறாய்? என்றாவது ஒரு நாள் தாம்பராய் போகும் சாதாரண மானிட பிறவிகள் நம்மை துரத்துவதா? கேவலம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து. அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்கள் நம்மை பூலோகத்திற்கு அழைக்க முடியாது. அவர்களை வேண்டுமானால் நாம் யமலோகத்திற்கு அழைக்கலாம். நான் யமண்டா? நாம் அங்கே போக முடியவில்லை, யாராவது நம்மை அங்கே வரும்படி செய்துவிட்டால். அவன் யமண்டா? சித்ரகுப்தா, என்ன கணக்கெழுதும் போது சிரிக்கிறாய்? எழுத்தாடியிலே மை தீர்ந்து விட்டதா? அது இல்லை பிரபு, பூலோகத்தை நினைத்தேன், சிரித்தேன். அப்படி என்ன அதிசயம்? பூலோகத்தில் ஒரு கன்னிப்பெண் ஊரே ஏமாத்தி கொண்டிருக்கிறாள். பூலோகத்தில் மட்டுமா, எல்லா லோகத்திலும் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது? அந்த கன்னிப்பெண் நகையை திருடிதும் இல்லாமல் நகைக்கடை முதலாளியை வைத்தியர் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறாள். பெண்களை நம்பியவர்கள் கடைசியிலே போக வேண்டிய இடம் அதுதானே சித்ரா? இதை விட பாவங்கள் இன்னொரு மாநிலம் செய்து கொண்டிருக்கிறான். அடிதடி, கொலை, கொள்ளை இவனுக்கு சர்வசாதாரணம். யார் அவன், அரசியல்வாதியா? அவர்கள் பரவாயில்லை, இவன் தன்னை தாதா என்று கூறிக்கொள்கிறான். இவ்வளவும் அவன் பாவபுத்தங்கள். இவ்வளவுமா? ஆம், அவன் பிறப்பதற்கு முன்னாலேயே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவன் பிறக்கும் போதே தாயை கொன்று விட்டான். தாயை கொன்ற நாயை பற்றி பேசாதே சித்ரகுப்தா. தனி மனிதர்கள் எல்லாம் தாதாக்களாகி கொண்டு பூலோகத்திலே தவறுகள் செய்கிறார்களா? கொடுமை, கொடுமை. யார் அந்த மாண்டையன்? பிரபு, மாண்டையன். அவன் பெயர் சீட்டிங் சிவராமன். சீட்டிங் சிவராமன். சித்ரகுப்தா, புதிய பிரம்மச்சோடி, ஒரு பிரதி எடுத்துவிட்டு பிரம்மாவுக்கு அனுப்பவும். அப்படி ஆகட்டும். பிரம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என்னது? பிரம்மச்சுவடி பூலோகத்தில் விழுந்து விட்டதா? ஆம் பிரபு. சித்ரகுப்தா, இந்த விஷயம் பிரம்மதேவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதான் பிரபு பயமாக இருக்கிறது. சுவாமி, தூம் தாத்தா, தவறு என்னுடையதல்ல, சித்ரகுப்தன் தான் காரணம். தவறு யார் செய்தாலும் சரி, தண்டனையை இரண்டு பேரும் அனுபவிக்க வேண்டும். இன்னும் 30 நாட்களுக்குள் பிரம்மச்சுவடி இங்கு வந்தாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் மேலோகத்தில் இருக்க தகுதி இல்லை. சுவாமி, 30 நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்திருக்கிறீர்கள், ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்பொழுதே என் திவ்ய திருஷ்டியால் பிரம்மச்சூடியை கண்டுபிடிக்கிறேன். எப்போது பிரம்மச்சூடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய்விட்டது. அப்படியானால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சூடியை கண்டுபிடியுங்கள். சுவாமி, சாதாரண மானிடர்களில் பிரம்மச்சூடி கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொள்ளுகளும் நடந்துவிடும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலையை நீங்கள் படுகிறீர்களா? ஏமா தும் தாத்தா, எந்த மானிடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மற்றவரும் எதுவும் தெரியாது. அப்படியானால் விட்டு விடுங்கள், எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறீர்கள்? ஏமா, என்ன நீ தனியாக பேசுகிறாய்? இல்லையே, நாம் மூன்று பேரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். தூம் தாத்தா. அவருக்கு என்ன, வந்தார், சொன்னார், மறைந்து விட்டார்.
பூலோகம் நாம் எப்படி செல்வது சித்திரகுப்தா? அங்கே திருட்டுகள் ஜாஸ்தியாக நடக்கிறது. இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக் கொண்டு நான் எப்படி போவேன்? கவலை வேண்டாம் பிரபு, அங்கே அடகு கடையில் நிறைய இருக்கிறது. அங்கே அடகு வைத்து விடலாம் என்று சொல்கிறாயா பிரபு? தூம் தாத்தா. நாம் பூலோகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிகிறது? கெட்ட நாட்டம் அடிக்கின்றது. பிரபு, நீண்ட கொடிபுகிறது, அது என்ன? அதுவா, மாநிலர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள். பிரபு, எனக்கும் ஊஞ்சல் ஆடும் போல் தோணுகிறது. ஆடிவிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். ஓ, தெருக்கூத்துல தண்ணி அடிச்ச போது உங்களுக்கு தெரியலையா? என்ன இது பார்க்கணும்? வீட்டுல சொல்லிட்டோம்டியா பிரபு? யார் சித்திரகுப்தனா? என்ன எறும்பு போல் தெரிகிறாய் பிரபு? இவ்வளவு உயரத்தில் இருந்தால் பிரம்மச்சோடியை கண்டுபிடிக்க முடியாது. மானிடர் உருவத்துக்கு வாருங்கள், பாருங்கள். சித்திரகுப்தா, நடந்து நடந்து என் கால் வலிக்கிறது, தொண்டை காய்ந்து போய்விட்டது, என்னமோ போல் இருக்கிறது. அடே சீரா கூடா, இப்பொழுது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம், மாநிலங்கள் போல் தான் பேச வேண்டும். அப்ப திரும்பி போற என்னமே இல்லையா? அங்க போய் என்ன கிழிக்க போறேன்? ஐயோ, எனக்கு வயிற்று குழப்புகிறதே. அதுக்கு பேர் தான் பசி. பசித்தால் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா? பசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும். அமிர்தம் இங்கே கிடைக்குமா இல்லை அங்கே கிடைக்குமா? பிரபு, அங்க வாருங்கள், வாருங்கள். சித்திரகுப்தா, பிரபு, மானிடர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வா, நாமும் போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம், வாருங்கள். குட் மார்னிங் சார். தூம் தாத்தா. டிராமால இருந்து ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் நரனே, ஏடா கூடமாக பேசினால் உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன். பிரபு, அமைதி அமைதி. ஏ மானிடா, எங்களுக்கு அது வேண்டும். அதுவா? அது வந்து அவங்களோடது, தரமாட்டாங்க. டேய் மனிதா, அது மாதிரி வேறு கொண்டு வா. சொல்றீங்கள் போ. அதோம் தாத்தா. பிரபு, பிரமாதம் சாப்பிடுங்கள். சீனா குணா, மேல் லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம், அதை விட சுவையாக இருக்கிறது. ஆம் பிரபு, டூல் டக்கர். அது என்னது டூல் டக்கர்? பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள். இடையில இடையில விடுமே, கண்டுக்கிறாதீங்க. அப்படியா? ஜவ்வாலக்கடி கிரிகிரி, லாலா பேட்டை வடகரி. இது என்ன? இதுவும் பூலோக பேச்சு தான். இடையில பேசுவேன், கண்டுகொள்ளாது. இது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது? வேண்டாம், பசி அடங்கி விட்டது. இந்தாங்க பில்லு. பில்னா? வாய் துடைப்பதற்கு போல் இருக்கிறது. இது பில்லியா? சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? அப்படினா என்னன்னு காட்டுறேன், இங்கே இருங்க. பிரபு, பணம் பணம்னு ஏதோ சொல்றான். இங்க என்ன திண்ண கட்டி வாங்க, வாங்க ஓடிடலாம். அப்படியா? ஓடி விடுவோம். ஓடுங்க. ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு காசு கட்டா இல்லங்கறாங்க. ஓடுங்க. அப்படியா? போங்கயா, ஓடுங்க. சித்திரகுப்தா, எனக்கு மட்டுமே இப்படி மூச்சு வாங்குகிறது? எத்தனை பேர் மூச்சு நீங்க வாங்கிருப்பீங்க? அந்த பாவம் தான். சொல்லு, பேசாதரா. ஏண்டா சிரிக்கிற? இல்லை, என்னையும் தங்களையும் மானிடர்கள் சுரத்துவோர் கனவு கண்டனே, அது பொய்த்தாய் விட்டது. கனவு பலித்தது, ஹை ஹை, கனவு பலித்தது, ஹை, கனவு பலித்தது. எவ்வளவு புறப்போக்கு! ஏண்டா, எங்க வண்டி தான் கிடைச்சிருந்தா தாவுக்குறாங்களா? சித்திரகுப்தா,
என்ன அர்த்தம்? எல்லாரையும் சாகடிப்பது தாங்கள் தானே, அதான் சாகுறேன் என்று போகிறேன். தோம் தாத்தா, எங்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்கள் எங்களை துரத்துகிறார்கள். நில்லுங்கப்பா. ஏய், இவங்களை ஏன் துரத்திட்டு வரீங்க? ஐஸ்கிரீம் பார்லரே காலி பண்ணிட்டு பணம் கொடுக்காம ஓடியாந்துட்டாங்க. சாப்பிடுவதற்கு அமிர்தம் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு கேட்டோம், கொடுத்தார்கள். பிறகு ஒரு சீட்டை கொடுத்து விட்டு புரியாத பாசையில் பணம் கிணம் என்று ஏதோ கேட்கிறார்கள், அதான் ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு தரணும்? 500 ரூபா சார். குண்டுஜி கொடுத்து அனுப்பு. ஆமா, நீங்களா இங்க ஏதாவது நகைக்கடை விளம்பரத்துல இருந்து பாதிலேயே ஓடி வந்துட்டீங்களா? அது இல்லை மானிடனே. மானிடனா? அப்ப நீங்களா என்ன? இவர் யமதர்ம ராஜா, தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு உதவி செய்து விட்டீர்கள். இந்த உலகம் முழுக்க சுற்றினாலும் பிரம்மச்சோடி கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ரம்பா ஊர்வசி இவங்கெல்லாம் பார்த்து சளிச்சு போச்சு, அதனால இங்க செட்டில் ஆயல பிரபு. ஏன் குண்டூசி, இந்த ரெண்டு லூசுகள் இந்த டிரெஸ்ஸுகளை மாத்தவே மாட்டானுங்களா? டேய் சீனா குரா, உனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, உணவு பிடித்து விட்டது, உறக்கம் பிடித்து விட்டது. நான் யமண்டா? ஒவ்வொரு மனுஷனும் வேர்வை ஒழுங்க ஒழுங்க கிட்ட வந்து நிக்கிறானுங்க, நாத்த தாங்க முடியல. நான் யமலோகத்துக்கு போய் யமத்தண்ணில குளிச்சா தாண்டா சரியா வரும். வகும் வகும். தூம் தாத்தா. தூம் தாதாவா? எந்த ஊர் தாத்தா? அவரு அலைய முடியாது எங்களுக்கு, வேற வேலை இல்ல. ஆளை விடுங்க, உன்னை யாரா புடிச்சு வச்சிருக்க? பொக்கவாயா போடா. பிரபு வழியால் துடிக்கிறான், உங்க பாசக்கர வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரம்மச்சூடி, அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது என்று கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. பிரபு, மக்கள் தொகை பெருகிக்கொண்டே போகுமே. பெருகட்டும் பெருகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும். ஒரே நாள்ல அத்தனை பேரை காப்பிட்டு வாக்கிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள்ல வலிப்பீங்க? சித்திரகுப்தா, நான் யமண்டா புயலை விடுவேன், மலையை விடுவேன், பூகம்பத்தை விடுவேன், அதிலும் தாகாவிட்டால் எயிட்ஸை விடுவேன், டெயின்ஸை விடுவேன், டென்ஸை விடுவேன், செவன்ஸை விடுவேன், அதிலும் தாகாவிட்டால் ஒரே அடியாக தௌசனை விடுவேன். ஏமா மங்களத்தம்மா, இந்தாங்க துட்டு. இந்த வெரைட்டி விலையெல்லாம் ஏமா இப்படி ஏத்திட்டீங்க? ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு, அதான் விலை ஏறி போச்சு. அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? கேட்டியே ஒரு கேள்வி. நல்ல வேலை கழுனி தண்ணி குடிக்கிற மாடு பால் எப்படி குடுக்குதுன்னு கேட்காம போனீங்க. சரிதான் போமா. என்னங்க எருமைக்கே முதுகு தேய்ச்சிருந்தா எப்படி? என கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ஓ ஓ ஓ, ஐயோ கண்ணு எரியுதுங்க. ஓ ஓ ஓ, இந்தாங்க சோப்பு, வாசன சோப்பு, நான் குடுக்கிற சோப்பு. நீயே எடுத்த? நானும் உங்கள மாதிரி சிவப்பாளம் தான். மூஞ்சியை பாரு, எருமை என்னைக்காவது சிவப்பாகுமா ஐயா? குணே. ஓ ஓ ஓ, ஏண்டி என்னங்க எருமை தேய்க்கிற மாதிரி இப்படி தேய்க்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நான் உங்க புருஷங்க, அத நீ சொல்லுதான் நான் தெரிஞ்சுக்கணும். எருமைய குளிப்பாட்டி தீனி போட்டாலும் பிரயோஜனம் இருக்கியா? பாலும் குடுக்குது, சாணியும் போடுது. உன்னை குளிப்பாட்டி தீனி போட்டு என்னையா பிரயோஜனம்? ஒவ்வொருத்துல ஒரு புழு பூச்சி இருக்கா? எப்படி வரும், எப்படி வரும்? தினசரி படுக்கைய மாட்டோட மாட்டா போட்டுருங்க, எப்படி புழு பூச்சி உண்டாகும்? ஓமா, வாசல யாரும் வந்திருக்காங்க, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா. மங்களம்மா இப்ப வருவாங்க. யாரு? ஏட்டையாவா? வாங்க வாங்க. குட் மார்னிங் மா. வணக்கம். உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். குட்டிக்கா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் பேரு, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்க, காங்கயம் காளை மாதிரி. காங்கயம் காளையா? அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா வீடு காலி ஆகுதுன்னு சொன்னாங்க, கிருஷ்ணனுக்கு ஒரு போர்ஷன் தேவைப்படுது, அதனால அம்மாவை கண்டுக்கின்னு போலாம் நான் வந்திருக்கிறது. ஆமா,
இவருக்கு மூக்கணாங்க கயிறு போட்டாச்சா? மூக்கணாங்க கயிறா? தெரியலையா, இவங்க மாட்டு பாஷையில உங்களுக்கு கல்யாணம் வச்சேன்னு கேக்குறாங்க. இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. ஆயிச்சா? இல்லையே. ஆகல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆடி மாசம் முடிஞ்சானே கல்யாணம் படிக்கலாம்னு இருக்கேன். கிருஷ்ணன், இவர் யார் தெரியுதா? தெரியலையே. அம்மா உடைய பொண்டாட்டி. உங்களுக்கு பேர் இல்லையா? பேர் இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப எல்லாம் மறந்து போச்சு. இப்ப எல்லாரும் மங்களத்தோட பொண்டாட்டி தான் என்ன கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, புருஷன் கூப்பிடுறாங்க. ஓ ஓ ஓ, கொஞ்சம் இருங்க. நாங்க சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். சொன்னா எப்படி ஏட்டையா? மாடு தீனி திங்குற நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க தீனி கீனி சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் கழனி தண்ணி சாப்பிட்டுட்டு போங்களேன். கழனி தண்ணியா? நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. கழனி தண்ணின்னா காபி தண்ணின்னு அர்த்தம். இவங்களுக்கு மாட்டு பாஷையை விட்டா வேற பாஷையே தெரியாதா? கேட்டுருச்சா? ஒட்டு கேட்டனே, அவ நாலு புறம் மாட்டோட பழகுறாளா, அப்படிதான் பேசுவான். என்ன மாட்டோட கட்டி போட்டுட்டாங்கண்ணா? அந்த சான்ஸ் உனக்கு இல்ல, ஏற்கனவே நான் இருக்கேன். சுத்தி பாக்கலாமா? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா. யோ சரி இந்தா. இல்லையா? என்னென்ன பிச்சைக்காரன் வீட்டுக்காரையா? நீங்களா? ஒரு நீங்களா மட்டும் இல்ல, இன்னொரு நீங்களா இருக்கு. பாக்குறீங்களா? டட்டட. யாரம்மா நீங்க? என்ன கேட்டீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சண்டை போடக்கூடாது. முதல்ல உள்ள போங்க சார். அட போய். அது சரி, ஊருக்கு வந்து வீடு கடிச்சிச்சுல, இது வரைக்கும் ஏன் லெட்டர் போடல? உங்களை தாங்க கேக்குறேன், ஏன் லெட்டர் போடல? நான் எதுக்கு லெட்டர் போடணும்? முதல்ல நீங்க யார சொல்லுங்க. நான் யாரா? அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? ஓஹோ, எல்லாம் இவளுடைய வேலையா? உன்னை யாரு நீங்க வர சொன்னது? ஏன் நீ வரும்போது நான் வரக்கூடாதா? உன்னை லெட்டர் போட்டு வர சொன்னாரா? ஏய், லெட்டர் கிட்ட எல்லாம் உனக்கு தாண்டி போடணும். ஏன்னா பத்து பேருக்கு முன்னாடி பந்தல் போட்டு முதல் தாலி கட்டிட்டு வரல நீ. என்ன இருந்தாலும் நான் ரெண்டாவது பொண்டாட்டி தானே. ஆமாண்டி அரலூசு, நீ கிண்டலுக்கு சொன்னாலும் உண்மை அதுதாண்டி. நான் உரிமையுள்ள பொண்டாட்டிங்கிறதுனாலதான் அவர் எனக்கு லெட்டர் போடாட்டி நானே அவரை தேடி வந்திருக்கேன். கிருஷ்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பேருமே என்ன தேடி வந்துட்டாங்க. என்ன மத்தல மாதிரி ரெண்டு பக்கம் அடிக்கு பாருங்க, அசத்தேன். அந்த பொண்ணு அட்ரஸ் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்துச்சு, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணு யாரு? முதல்ல ஊவாய மூடி மூதேவி. மூதேவி கீதேவின்னு சொல்ல பல்ல ஒரு பல்லன. ஓ ஓ ஓ, மாட்டம்மா சீ, வீட்டம்மா என்ன காப்பாத்துங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கலனா நான் கிருஷ்ணன் இல்லங்கற உண்மை தெரிஞ்சு போய்டும். நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். ஏயா போலீஸ்காரர், பாவம் இந்த பொண்ணு கண்ணு கசக்கிட்டு நிக்குது. நீங்க என்னடா கசாப்பு கடைக்கு வந்த மாடு மாதிரி மிரண்டு நிக்கிறீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேருமே என் பொண்டாட்டியாச்சே. ஏயா, அன்னைக்கு வீடு வாடகை கட்டி வந்தப்ப என்னையா சொன்ன? என்ன கல்யாணம் ஆகல சொன்னீங்க? என்னது கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களா? என்னது கல்யாணம் ஆகல சொல்லியா? அப்படி சொன்னீங்க. நீ ஏன் அப்படி சொன்ன? என்னன்னு தொலைச்சிட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன எப்படி அமர்ந்த? அது வந்து எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஆகலன்னு சொன்னேன், எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சே. ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? எதுக்கு அப்படி சொன்னேன்? வேற மாதிரி சொல்லு. அப்படி சொன்ன என்னமா? அப்படியே சொல்லுங்க. வேற மாதிரி சொல்ல. அப்படியே சொல்லுங்க. ஓ ஓ ஓ, ஏம்மா சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் எப்படி சொன்னா என்ன? இவரதா மூணு முடிச்சுக்கு பாத்துல ஆறு முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டேன்னு சொல்றாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா தாயே, நீ உள்ள போ. அம்மா நீ மேல வா. என்ன கணத்துல கை வச்சிட்ட? நீ ரெண்டு போர்ஷன் வாடகை கொடுக்கணும், ஒரு போர்ஷன் வாடகை கொடுத்தா போதும். ஆமா, இந்த ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணுகிற சொன்னா எனக்கு சௌரியமா இருக்கும்ல. மாட்டமாக்கு தெரிஞ்சது. அவ எதிர்த்து பேசினா ஒரே அற. என்ன விசாரணை? நான் சொல்றேங்க, முதல்ல அதை புடிங்க. ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணதுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. இந்த மூஞ்சுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தேவைப்படுதா? மொத பொண்டாட்டி எனக்கு பதில் சொல்றதுக்கு பக்கம் இல்ல, ரெண்டாவது பொண்டாட்டி வேணுமா? டுர்ரே
என்னது வாங்கிருக்கு? இது கூட தெரியாதா? பொண்ணுக்கு செண பிடிச்சிருக்கு. என்ன மாடா செண பிடிக்கிறதுக்கு? கர்ப்பமா இருக்குன்னு சொல்றே. அட பாவி, அந்த ஆனந்த பையன் அடிமடியிலேயே கை வச்சிட்டானே அவனு. எங்க நீங்களும் இப்படி வாந்தி எடுத்தீங்கன்னா சட்டில இருந்த தானே ஆப்பையில வர்றதுக்கு. நீ வாம உள்ள போலாம். புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி எவ்வளவு நேரம் தான் இப்படியா இருக்குது? என்ன தேச்சு விட சொல்லிட்டு இங்க மடிக்க. மின்னல் கூட மின் ஆரம்பிக்கல, இடி இடிக்குத. சின்ன வீட்டை சின்ன பின்னமும் ஆக்குனது இல்லாம மேல போய் மன்னத நீல வர பண்றானா? எனக்கு மருந்து வச்சாலா இல்ல நீங்களே வேணும்னு எனக்கு துரோகம் பண்ணீங்களா? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். என்னங்க கேக்குறது? நான் என்ன குறை வச்ச உங்களுக்கு? அந்த அருளுசு பெருசா அப்படி என்ன பண்ணிட்டா சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் ஏன் அப்படி பண்ணா? அவ பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா நீ நானும் தனியா ஜாலியா இருக்கலாம். அதுக்காக தான் எப்படி நம்ம ஐடியா? ஓஹோ அப்படியா, கவனிச்சுக்கிறேன். அட பாவி, இப்படி ஒரு திட்டமா? இங்கதான் உதைக்குது. என் பொண்டாட்டிகள் டைம் டேபிள் போட்டு கெடுக்க பாக்குறான் திருட்டு ராஸ்கல். அவள பிறந்த வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் உங்க பேச்ச நம்புறேன். அது வரைக்கும் என்கிட்ட வராதிங்க. அந்த அருளாஸ் வீட்லயே போய் கேளுங்க. அன்னைக்கு என்னடான்னா எஸ்ஐனு போய் சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த போய் இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போறீங்களோ? எல்லாம் என் தலையெழுத்து நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன சொன்னேன்? என்ன பிறந்த வீட்டுக்கு அமிச்சிட்டு அந்த சூர்பனகையோட சல்லாபம் ஆறு போற சல்லாபம்? அது வந்து என்ன வந்து போய் எதை கேட்டாலும் இப்படி ஒரு மழுப்பல். எங்க மூஞ்ச பார்த்து சொல்லு. தொட்டாலே போதும் ஷோக் அடிச்ச மாதிரி அவ்வளவு தூரம் போயிடுறேன். பகல் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன், ராத்திரி எல்லாம் மாட்டு கொட்டுங்க, அப்புறம் எப்படி கர்ப்பமாகும்? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு தடவை என் கூட ஒண்ணு படுத்திருப்பியா? கர்ப்பமா கர்ப்பம் கர்ப்பம் எப்படி ஆகும் நினைச்சேன்? அப்பாடி கீ விடும் படு சுத்தம். இதை தெரியாம என்னென்ன பேசிட்டானே ஆனந்தா. யுவர் கிரேட் ரா. கர்ப்பம் இல்லையா? அப்புறம் எதுக்கு வாந்தி எடுத்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா அஜீர்ண வாந்தி. அதுதான பார்த்தேன், இந்த வீட்டுல மாட்ட தவிர வேற எதுவுமே செண பிடிக்காத. ஓ ஓ ஓ, பசுமாடு பின்னால கண்ணுக்குட்டி வரா மாதிரி வந்துட்டியா? கண்ணுக்குட்டின்னு சொல்லாதீங்க, காலமாடுன்னு சொல்லுங்க. ஓ, அந்த நினைப்பு வேறையா? சரி சரி, இது ரெண்டும் கொலாக்கிட்டு இருக்கட்டும்.